अस्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा अम्बरीश उपाख्यानम् वैवस्वदाख्यमनुपुत्रनभागजात नाभागनामक नरेन्द्रसुतोऽम्बरीषः सप्तार्णवावृतमही दयितोऽपि रेमे त्वत्सङ्गिषु त्वयि च मग्नमना सदैव வைவஸ்வதமனுவோடைய புத்திரனான நபாகன் அப்படிங்கிற ஒரு புள்ளை பிரசித்தமான ஒரு நபாகராஜாவாயிருந்தார். அந்த நபாகராஜாவினுடைய புத்திரனான அம்பரீஷன், அந்த அம்பரீஷன் சப்த சமுத்திரங்களான சப்த சமுத்திரங்களால சுத்தப்பட்ட அந்த பூமியுடைய பூரா அதிபதியாக இருந்தார். அந்த பூமிக்கே அதிபனாக இருந்தாராம் அம்பரீஷன் அப்படிங்கிற. ஆனாலுமே இப்படியெல்லாம் இருந்தாலுமே அவர் எப்படி இருந்தாராம், சதா சமயம் பகவானில் பக்தியோடு இருந்தார். மேலும் பகவானுடைய பக்தர்கள்கிட்ட லயித்து இருந்தார்கள். பகவான்கிட்ட லயிக்கிறது ஒரு விதம், பகவத் பக்தர்கள்கிட்ட லயித்து இருக்கக்கூடியது இன்னொரு விதம். இது ரெண்டுமே அவர் பண்ணிட்டு இருந்தார். அப்பேற்பட்ட மனசா இருந்தார், மக்னமனா சதைவ முழுகியிருந்தார். அப்படி ஆனந்த சித்தனா இருக்கக்கூடியவராகும் அந்த அம்பரீஷன் அப்படிங்கிற ராஜா. त्वत्प्रीतये सकलमेव वितन्वतोऽस्य भक्त्यैव देवनचिरात् अभृधाः प्रसादं येनास्य याचनमृतेऽपि अभिरक्षणार्थं चक्रं भवान् प्रवितार सहस्रधारम् लौकिकमागवं वैदिकमागवं உள்ள எந்த ஒரு கர்மத்தையும் பகவானுடைய பிரீதிக்கு பகவானுக்கு வேண்டி அப்படின்னு அந்த அம்பரீஷன் பக்தியால் பண்ணினதுனால பகவான் வேகம் அவருக்கு பிரசாதம் பண்ணினார், பிரசாதித்தார். அதனால அம்பரீஷன் கேட்காமலேயே பகவான் வந்து அருள் பண்றார். என்ன அருள் பண்றார் அப்படின்னா, அந்த அம்பரீஷனுடைய சத்துருக்களை நிவாரணம் பண்றதுக்காக தன்னுடைய திவ்யமா இருக்கக்கூடிய 1000 முனைகள் முனை இருக்குமா, 1000 முனைகளோட அந்த சுதர்சன சக்கரத்தை பகவான் அம்பரீஷனுக்கு தானம் பண்ணினார். இதுக்கு அப்படின்னா சத்ரு நிகிரகணார்த்தம். இதெல்லாம் என்னத்தினால, அவருடைய பக்தி பார்த்துட்டு, பக்தி ஸ்ரத்தையை பார்த்துட்டு பகவானே அருள் பண்றார். சத்வாதசி விரதமதோ பவதர்ச்சனார்த்தம் வர்ஷம் ததோ மதுவனே யமுனோபகண்டே பத்யா சமம் சுமனசா மகதீம் விதன்வன் பூஜாம் விஜேஷு விசிருஜன் பசு ஷஷ்டி கோட்டிம். அதுக்கப்புறம் அம்பரீஷன் யமுனையுடைய தீரத்தில் மதுவனம் அப்படிங்கிற ஒரு வனத்தில் சந்தோஷ சித்தமாக பகவத் பக்தனுமா தன்னுடைய மனைவியை கூட்டிண்டு பூஜா விதிகளெல்லாம் அனுஷ்டித்துண்டு பிராமணாளுக்கு நிறைய பசுக்களை தானம் பண்ணிண்டும் ஒரு சம்வத்சரம் முடிஞ்சுதாம். மேலும் அந்த ஒரு சம்வத்சரம் எப்படி முடிஞ்சது அப்படின்னு கேட்டால், துவாதசி விரதமதோ துவாதசி விரதம் அனுஷ்டித்துண்டு முடிஞ்சுதாம். தத்ராத பாரண தினே பவதர்ச்சனாந்தே துர்வாசசாஸ்ய முனினா பவனம் பிரபேதேன் போக்தும் விரதஸ்ச சந்திரபேண பராத்திசீலோ மந்தம் ஜகாமயமுனாம் நியமான் விதாத்தியன். பாரணா தினமான அந்த துவாதசி நாள் ஏகாதசி விரதம் முடிந்து துவாதசி நாளில் பகவத் பூஜையுடைய பரிசமாப்தம். அதுக்கு கொஞ்சம் முன்னால துர்வாசா அப்படிங்கிற ஒரு மகர்ஷி, துர்வாசசாஸ்ய முனினா பவனம் பிரபேதே, அந்த துர்வாசா மகர்ஷி அம்பரீஷனுடைய கிரகத்தில் வந்தாராம்.
மேலும் போக்தும் விருத்தஸ்ச சந்திரப்பேண அன்னம் பண்ணலாம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணதும் கண்டிப்பா அப்படின்னுட்டு அவர் வந்து மத்தியானாதிகாதி இருக்கக்கூடிய கர்மங்கள் எல்லாம் பண்ணறதுக்கு வேண்டி யமுனா நதிக்கு ஜகாம யமுனாம் நியமான் விதாசியன் யமுனா நதிக்கு சாவதானம் போனாராம். இது என்ன அப்படின்னா விரதம் அவசானிக்கிறதுக்கு முன்னால துவாதசி கழியும், அதுக்கு முன்னாலே பிராமண ஆளுக்கு மிருஷ்டான்ன போஜனம் கொடுக்கணும். அது மட்டும் அல்லாமல் விரதம் ஆறு அனுஷ்டிக்கிறாளோ அவருமே சாப்பிட்டு விடணும் அது முடியறதுக்கு முன்னால. அந்த துர்வாச மகர்ஷியோ இப்படி விடப்படாது அப்படின்னு நினைச்சுண்டு ஏதோ பண்ண மாதிரி இருக்கான். அதனால சாப்பிட்றதுக்கு வந்தார் அப்படின்னு ஒரு சங்கல்பம் மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்க்கறத அப்போ அந்த விரதம் அப்படின்னா அந்த விரதம் முடியறதுக்கு முன்னால துவாதசி முடியறதுக்கு முன்னால தன்னுடைய உபவாசத்தை நிறுத்திவிட்டு அன்னம் பக்ஷிக்கணும், அன்னம் சாப்பிட்டணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய முறை. அது பண்ணினாதான் அதுக்குண்டான பலம் உண்டாகும் அப்படிங்கிற ஒரு அந்த விரதம் அனுஷ்டிக்கக்கூடிய விதியை கூட இதில் வந்து நம்மளுக்கு காண முடியாது. ராஜ்யா தபாரண முகூர்த்த சமாப்தி கேதா வாரைவ பாரணமகாரி பவத் பரேண பிராப்தோ முனிஸ்தத திவ்ய திருஷா விஜானன் கஷிப்பியன் க்ருதா த்ருத ஜடோ விததான கிருத்யாம். துர்வாச மகர்ஷிய நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு அழைத்திருக்கோம், அதனால அவருக்கு முன்னால நான் வந்து அன்னம் பருகிறது ரொம்ப தப்பு. அது வந்து ஆதித்ய மரியாதை இல்ல, அதிதி அதிதியை பகவானா நினைச்சுண்டல்லவோ நம்ம ஸ்வீகாரம் பண்ணணும். அப்போ அதிதி மரியாதை கிடையாது. அப்போ பாரண முகூர்த்தம் கழியறதுக்கு முன்னால உபவாசம் முடிக்கலை என்றால் விரதம் சமாப்தி ஆகாது. இந்த விதத்துல யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய பகவத் பக்தரான அந்த ராஜா என்ன பண்ணினார், சரி கொஞ்சம் ஜலபானம் பண்ணி கிருத்திய சமயத்துல கரெக்டான சமயத்துல பாரணம் பண்ணினார். இதெல்லாம் திவ்ய திருஷ்டிகளால புரிஞ்சுண்டு மகர்ஷி என்ன சாப்பிட அழைத்து அந்த மகர்ஷி சாப்பிட்டுட்டாரே, அதிதி மரியாதைக்கு விருத்தமா பண்ணினாரே அப்படின்னு ராஜாவை ரொம்ப வெஞ்சார். மட்டுமல்ல கோபம் ரொம்ப க்ஷிப்பின் க்ருதாத் க்ஷிப்ர கோபியாக்கம் வந்த துர்வாச மகர்ஷி ரொம்ப கோபம் வந்துட்டு தன்னுடைய ஜடையை அழித்து த்ருத ஜடோ விததா ஆன கிருத்யாம், தன்னுடைய ஜட்டையை அழித்து அந்த ஜட்டையிலேருந்து கிருத்யா அப்படிங்கிற ஒரு துர்தேவதையை உண்டாக்கினாராம். கிருத்யாம் சதா அசித்தராம் புவனம் தஹந்தீம் அக்ரே பிவீக்ஷ நிருபதிர்ன பதாச்சகம்பே பக்தபாதமபிவீக்ஷ்ய சுதர்ஷனம் தே கிருத்யானலம் ஷலபயன் முனிமன்வதாவீத். நாலு திக்குக்கும் அக்னியை வமிப்பித்துண்டு அந்த கையில கட்கம் தரித்துண்டு அந்த அம்பரீஷனுக்கு நேரா அந்த கிருத்தியை வருது. அப்படி வருத்த ராஜா சின்னதா கூட அஸ்வஸ்தமாவலையாம், சின்னதா கூட மனசு சஞ்சலிக்கலையாம். ஏன்னா பகவான் இருக்காரே, எல்லாம் பகவத் சங்கல்பம் அப்படின்னு ஸ்வீகாரம் பண்றதுக்கு தயாரா இருந்தாராம். அப்போ இவர் சாந்தமா இருந்தாலும் சுதர்சன சக்கரத்துக்கு முடியலை. அந்த சுதர்சன சக்கரம் பகவத் பக்தனான அந்த அம்பரீஷனுடைய இப்படி ஒரு அவஸ்தையை பார்த்துட்டு அந்த கிருத்தை அப்படிங்கிற அந்த தேவதை நேரா அந்த சுதர்சன சக்கரத்தாழ்வார் அப்படி போறார். அந்த கிருத்தியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார். இப்படி பண்ணினதும் முனிமன் வதாவீத் துர்வாச மகர்ஷிக்கு பயந்துட்டார். என்னடா இது, நம்மளுடைய கோபத்தில் உண்டான அந்த ஜட்டையில் உண்டான அந்த கிருத்தியையே இல்லாமல் பண்ணுறது அப்படின்னு அது சுதர்சன சக்கரத்தாழ்வாராக்கணும்னு அப்படி பார்த்தோடனே பயந்துட்டார். பார்த்தா அந்த சக்கரம் துர்வாச மகர்ஷியை பின்னால போச்சு.
அப்ப துர்வாசா மகர்ஷியும் பயந்துட்டார். தாவன்ன சேஷ புவனேஷு பியாச பஷ்யன் விஸ்வத்ர சக்கரமபிதே கதவான் விரிஞ்சன் கஹ் கால சக்கரமதி லங்கயதீத்யபாஸ்தஹ சர்வம் யயௌ சச பவந்தம வந்ததைவ. மகர்ஷி ஓடுறார் ஓடுறார் ஓடுறார், எங்க போனா இது துரத்தாம இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலே போறார். பின்னாலேயே சுதர்சன சக்கரத்தாழ்வார் வந்துட்டிருக்கார். பயந்து எல்லா லோகத்துக்கும் போறார். முதல்ல பிரம்மாட்ட அபயம், கதவான் விரிஞ்சம் விரிஞ்சம் பிரம்மாட்ட அபயம் பிராபித்தார். காலஸ்வரூபமான சக்கரத்தை அதிக்கிரமிக்கிறது. அந்த காலஸ்வரூபமான அந்த சக்கரத்தை ஆறுதான் அது காப்பாற்ற முடியும், என்னால் முடியாது அப்படின்னு கைவிட்டார். மேலும் சிவனை அபயம் பிராபித்தார். அப்போ வைஷ்ணவ சக்கரம் ஆரோடாக்கம் அவரை போய் அபயம் பிராபி எங்கிட்ட வராது அப்படின்னு சிவபகவானும் அப்படி பண்ணினார். பூயோ பவன் நிலையமேத்திய முனிம் நமந்தம் ப்ரோச்சே பவானஹ மிருஷே நனு பக்ததாசஹ ஞானம் தபஸ்ச வினயான்விதமேவ மான்யம் யாஹ்யம் பரீஷ பதமேவ பஜேதி பூமன். அதுக்கப்புறம் நேர வைகுண்டத்துக்கு போறார். பகவானை நமஸ்காரம் பண்ணினார். என்னை காப்பாத்துங்கோ அப்படின்னு சொன்னதும் பகவான் சொல்றார், நஹமிருஷே நனு பக்ததாசஹ. மகர்ஷே, நான் வந்து பக்ததாசனாச்சே, ஞானவும் தபஸும் வினயத்தோடு இருக்கிறா அப்படின்னாதான் மான்யமா இருப்ப. அதனால நீங்க வந்து என்னால் எதுவுமே உங்களை காப்பாற்ற முடியாது, நானும் பக்ததாசன். நீங்கள் உத்தமமான பக்தி பண்ணக்கூடிய அந்த அம்பரீஷனுடைய பாதத்தை யாகி அம்பரீஷ பதமேவ பஜே, அந்த பாதத்தே ஆசிரியுங்கோள் அப்படின்னு மகாவிஷ்ணுவும் கைவிட்டாராம். தாவத் சமேத்திய முனினா ச கிரகீத பாதோ ராஜோ ராஜாபசிருத்ய பவதஸ்திரமசாவனௌஷீத் சக்கரே கதே முனிரதாத் அகிலாசிஷோஸ்மை த்வத்பக்தி மாகசி கிருதேபி கிருபாம் ச சம்சன். பகவானுடைய நியோகத்தால் அம்பரீஷனை அடைந்த அந்த ரிஷி அந்த அம்பரீஷனுடைய அந்த சரணத்வயங்களில் மன்னிப்பு கேட்டுண்டார். அந்த ராஜாவோ ரொம்ப தாசனாச்சே, வினயமாக இருக்கக்கூடியவராச்சே. அவர் மகர்ஷி நீங்கள் போய் எந்துக்கு எங்கிட்ட அப்படின்னு அந்த ராஜாவை எழுப்பி சொன்னார். அந்த ராஜாவும் அந்த சுதர்சன சக்கரத்தாழ்வாரை தியானம் பண்ணிட்டார். இப்படியெல்லாம் ஆனதும் சுதர்சனம் வந்து சாந்தமாயிட்டது. மகர்ஷிக்கும் புரிந்தது அம்பரீஷனுடைய பகவத் பக்தி என்னது, நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு புரிந்தது. மேலும் அம்பரீஷனுடைய அந்த கீர்த்தியை ரொம்ப பிரசம்சன் அப்படிங்கிற பிரசம்சித்தார். மேலும் எல்லாவித வரங்களும் தானம் பண்ணினாராம் அந்த மகர்ஷி அம்பரீஷனுக்கு. இப்படி அம்பரீஷ சரித்திரம். ராஜா பிரதீட்ச முனிமேக சமாமனாஸ்வான் சம்போஜ்ய சாதுதம் ரிஷிம் விஸ்ருஜன் பிரசன்னம் புக்த்வா ஸ்வயம் த்வைததோபி திருடம் ரதோபூத் சாயுஜ்யமாபச்ச சமாம் பவனேஷ பாயாஹ. சுதர்சன சக்கரம் துரத்த அந்த முனிவர் எல்லாங்கும் போறார், ஆருமே காப்பாத்தலை. பகவத் பக்தனுக்காக பகவத் பக்தனால மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற சத்தியத்தை புரிந்திருந்தார். அப்பேற்பட்ட அந்த மகர்ஷிக்கு மிருஷ்டாண்ட பக்ஷணம் போஜனம் பண்ணினார், சந்தோஷம் அடைந்தார். அதுக்கப்புறம் அவரை யாத்திரையை அனுப்பினார். அதுக்கப்புறம்தான் அந்த அம்பரீஷன் ராஜா தன் அன்னம் பருகின்றார் அப்படிங்கிற. இப்பேற்பட்ட பக்தியுடையவனான அந்த அம்பரீஷன் அந்திமத்தில் என்னாச்சு, சாயுஜ்யமா பச்சசமா பகவத் சாயுஜ்யம் அடைந்தார், மோட்சத்தை அடைந்தார் அப்பேற்பட்ட அம்பரீஷன். இந்த சரித்திரத்தில் என்ன புரியறது அப்படின்னா, பகவத் பக்தனுக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னு இருந்தால் பகவானே வந்து நிற்பார். ஆனால் அந்த பக்தி எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் விஷயம்.
ரொம்ப நிஷ்டையோட எந்த கலங்கமும் இல்லாம பகவத் பக்தி பண்றவனுக்கு தாசனா இருப்பார் பகவான். பக்ததாசக அப்பேற்பட்ட குருவாயிரப்பா, என்னை காப்பாத்துங்கோள் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி இந்த அம்பரீஷ சரித்திரத்தை குருவாயூரப்பனுடைய பாதத்திலே சமர்ப்பணம் பண்றார். நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே.